வணக்கம். இன்னைக்கு வீடியோல நவராத்திரி கொலு பொம்மை எப்படி வைக்கணுங்கிறத பத்தியும், கொலு வைக்க முடியாதவங்க என்ன செய்யணுங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நவராத்திரி தினங்களில் அம்பால வழிபடும் வகையில வீட்டில் கொலு எப்படி வைக்கணும், எந்த வரிசையில கொலு பொம்மைகளை அடுக்கணும், இதை பத்தியெல்லாம் இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். மலை மகள், அலை மகள், கலை மகள் இவங்க எல்லாரும் ஒரு ரூபமா இணைந்து மக்களுக்கு துன்பத்தை வந்த மகிஷாசுரனை வதைத்த தினத்தை தான் நவராத்திரி விழாவா கொண்டாடுறோம். இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் 17ஆம் தேதி, அதாவது சார்வரி வருடம் 1 ஆம் தேதி சனிக்கிழமையில ஆரம்பமாகுது. நமக்கு முன்னாடி இருக்க நல்ல எண்ணங்கள், திறமைகள் இதையெல்லாம் ஒன்றிணைத்து நம்ம கெட்ட எண்ணங்களை அழிக்கிறது தான் நவராத்திரி விழாவோட முக்கியத்துவமா பார்க்கப்படுது. இந்த நவராத்திரி விழாவோட முக்கியமான நிகழ்வா கொலு வைக்கிறது வழக்கம். முதல்ல கொலு ஏன் வைக்கணும்னு பார்க்கலாம். கொலு வைக்கிறதையே பலரும் பாரம்பரியமா செய்யறாங்க. அவங்களுக்கு கொலு எப்படி வைக்கணும், எந்த வரிசையில கொலு பொம்மைகள் வைக்கணும் இது பத்தி நல்லாவே தெரியும். புதுசா உங்க வீடுகள்ல கொலு பொம்மை வைக்க நினைக்கிறவங்களுக்கு அதை எப்படி முறையா வைக்கணுங்கிறத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிறது நல்லது. பொதுவா 3 படிகள், 5 படிகள், 7 படிகள், 9 படிகள் இது மாதிரி 11 படிகள் வரைக்கும் வைக்கலாம். படிப்படியா மனிதனோட வாழ்க்கை உயர்ந்ததுங்கிறதையும், உலகத்துல உயிரினங்கள் எப்படி படிப்படியா தோன்றுச்சுங்கிறதையும், மனிதன் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறணுங்கிறத உணர்த்தும் விதமா இந்த கொலு படிகள் அமைக்கப்படுது. அடுத்து கொலு பொம்மை எந்த வரிசையில் அடுக்கிறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். தொல்காப்பியத்துல கொலுவை பற்றி மிக தெளிவாவே விளக்கப்பட்டிருக்கு. கொலு வைக்கிற படியில ஒவ்வொன்றிலையும் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு உயிரினங்கள்னு வரிசையா அடுக்கிறது அவசியம். முதல் படியில என்னென்ன மாதிரியான பொம்மைகள் வைக்கலாம்னு பார்க்கலாம். முதல் படியில வைக்க வேண்டியது ஓரறிவு உயிரினங்கள், அதாவது மரம், செடி, கொடி இதையெல்லாம் முதல் படியில அடுக்கலாம். அடுத்து 2ஆம் படி, ஈரறிவு உயிரினங்களை 2ஆம் படியில அடுக்கணும், அதாவது நத்தை, சங்கு இதெல்லாம் ஈரறிவு உயிரினங்கள், இதையெல்லாம் 2ஆம் படியில அடுக்கலாம். அடுத்து 3ஆம் படி, மூவறிவு உயிரினங்களை 3ஆம் படியில அடுக்கணும், அதாவது கரையான், எறும்பு இதெல்லாம் 3ஆறிவு உயிரினங்கள், இதையெல்லாம் 3ஆம் படியில அடுக்கலாம். அடுத்து 4ஆம் படி, 4ஆறிவு உயிரினங்களை 4ஆம் படியில அடுக்கணும், அதாவது நண்டு, வண்டு, கணுக்காளிகள் இதெல்லாம் 4ஆறிவு கொண்ட உயிரினங்கள், இது சம்பந்தமான பொம்மைகளை 4ஆம் படிக்கட்டில் அடுக்கலாம். அடுத்து 5ஆம் படி, 5ஆறிவு உயிரினங்களை 5ஆம் படியில அடுக்கணும், அதாவது பறவைகள், விலங்குகள் இதெல்லாம் 5ஆறிவு கொண்ட உயிரினங்கள், இது மாதிரியான பொம்மைகளை 5ஆம் படிக்கட்டில் அடுக்கணும். அடுத்து 6ஆம் படி, 6ஆறிவு உயிரினங்களை 6ஆம் படியில் அடுக்கணும், அதாவது மனித பொம்மை, மனிதர்கள் கடைபிடிக்கும் பழக்கமான திருமணங்கள், கடை வியாபாரம் செய்யறது மாதிரியான பொம்மைகள், நடனம் ஆடுறது மாதிரி பொம்மைகள், இது மாதிரியான பொம்மைகள் எல்லாம் 6ஆம் படிக்கட்டில் வைக்கலாம். அடுத்து 7ஆம் படி, மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம், அதாவது விவேகானந்தர், வள்ளலார், காஞ்சி மகா பெரியவர், முனிவர்கள், ரிஷிகள் இது மாதிரியான பொம்மைகள் எல்லாம் 7ஆம் படிக்கட்டில் வைக்கிறது சிறப்பு. அடுத்து 8ஆம் படி, பகவானின் அவதாரங்களை 8ஆம் படிக்கட்டில் வைக்கணும், அதாவது தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி பொம்மைகள் இதையெல்லாம் 8ஆம் படிக்கட்டில் வைக்கிறது சிறப்பு. அடுத்து 9ஆம் படி, இந்த 9ஆம் படியில முப்பெரும் தேவியர்களான பார்வதி, சரஸ்வதி, மகாலட்சுமி தேவி இவங்களோட பொம்மைகளையும் பூரண கலச கும்பத்தையும் வைக்கலாம். இதோட நாம பிள்ளையார் பொம்மையையும் வைக்கலாம். சிலர் பூரண கலசத்தை கீழே வைப்பாங்க, ஆனா கீழே வைக்கிறதை விட மேல்நிலை படிக்கட்டுல பூரண கலசம் வைக்கிறது சிறப்பு. அடுத்து கொலு வைக்காதவங்க இந்த நவராத்திரி தினத்துல என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கொலு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, கொலு வைக்க நினைச்சு சில காரியங்களால உங்களால வைக்க முடியாம போனவங்களா இருந்தாலும் சரி, கொலு வைக்க முடியாதவங்க சாதாரணமா நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு மலர் அலங்காரம் செய்து வழிபடுறதோட நவராத்திரி விழாவோட 9 நாட்கள்லையும் தினமும் ஒவ்வொரு தானியங்களை வேக வைத்து அதை நெய்வேத்தியமா அம்பாளுக்கு படைக்கணும். இந்த நெய்வேத்திய பொருளை நாம வீட்டுக்கு வர நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதோட அவங்களுக்கு கண்டிப்பா தாம்பூலமும் கொடுக்கணும். தாம்பூலம் எதுக்காக கொடுக்கணும்னா, தாம்பூலத்துல மகாலட்சுமி வாசம் செய்யறதா சொல்லப்படுது. இதனால நவராத்திரி தினத்துல உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாவும் அன்போடையும் அனுப்புறதால மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நவராத்திரிக்கு யாருமே உங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா கூட நீங்களே மாலை நேரத்தில் அம்பிகைக்கு பிடித்த மலர்களை சூட்டி நெய்வேத்தியம் படைச்சு அம்பாளுக்கு உகந்த போற்றி பாடல்களை பாடி வழிபாடு செய்யறது நல்லது. முடிஞ்சா உங்க வீட்டுல இதே மாதிரி படிக்கட்டுகள் அமைச்சு கொலு வச்சு அம்பிகையை வழிபாடு செய்யுங்க. அப்படி முடியாதவங்க வீட்டுல கொலு வச்ச மாதிரி அம்பிகை கிட்ட வேண்டிக்கிட்டு மனதார வழிபாடு செய்தா நவராத்திரிக்கு பின் வரும் 10ஆம் நாளான விஜயதசமி மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.